நாங்கள் வரும்ப மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாரோடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கற்றுங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும், அந்த புரிதல் தன்மை ஒரு தேடுதல் உங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ நம்ம கால் சார்ந்த வருமங்கள் 32 இயக்கி பார்த்தோம். இப்போ வந்து வயிறு இனவிரித்து உறுப்பு சார்ந்த வருமங்களை இயக்க போகிறோம். மொத்தம் அதில் 24 வரும இயக்கும் முறைகள் இருக்குது, அதை செய்ய போகிறோம். இது வந்து சில இது வந்து நேரடியாக இப்போ சொல்லலாம், சின்ன குழந்தைங்க வச்சு பண்ணலாம். இதை நீங்களே தான் செல்ஃபாக தான் இயக்க போகிறோம், அதனால் நம்ம வந்து வாயில் சொல்கிறேன். இது வந்து ஒன்று கண் கலைக்கு வருமம்னு பேர். இந்த கண் கலைக்கு வருமம்னா அது ஆசன வாயில் இருக்குது. ஆசன வாயிலேருந்து ஒரு சூன் உள்ளேன்றவங்க, இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த குறுக்கு வெட்டு பக்கத்தில் எவ்வளோ லெங்க்த் இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இந்த லெங்க்த் கிடையாது, இந்த லெங்க்த் உள்ளே இருக்குது, ஒரு சூன் சொல்லுவாங்க. அதை வந்து கண் கலக்கி வருமம்னா அந்த இடம் தாக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால் கண் கலங்கிடும், அதனால் அது ஒரு காரண பெயராக கண் கலக்கி வருமம்னு அந்த பெயரை வச்சுருக்கிறாங்க. அந்த மலக்குடலில், அந்த மலக்குடலில் அந்த முடிவு தான் அந்த ஆசன வாயின்னு சொல்கிறோம். அந்த மலக்குடலில் கழிவுகள் தங்கி இருக்கும் பட்சத்தில் கண் பார்வை கோளாறு ஏற்படும். மலக்குடல் சுத்தமாக இருந்தால் பார்வை ஒளி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரகாசிக்கும், கண்கள் பிரகாசிக்கும், பார்வை ஒளி பெறும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மலக்குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு சிறு டெக்னிக்காக தான் அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த கண்கலைக்கு வருமத்தை ஏந்தி தூக்கணும். எப்படின்னா மோசன் போகும்போது சில சமயம் வர மாதிரி இருக்கும், வரும் வராமல் இருக்கும், ரெண்டும் கட்டானா தேமேனு அப்படியே சில நிமிடம் உட்காந்துட்டே இருப்போம், வரவே வராது. ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருக்கும், மோசன் வர மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் மோசன் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டைட்டாக அந்த இந்த விரல்களை ஏந்தி இந்த பகுதியை அந்த ஆசனம் டைட்டாக ஏந்திடணும். நார்மலாக நம்ம கால் கழுவும் போது தண்ணி அலசி கழுவும் போது என்ன தெரியுமா, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த டைட் பண்ணிக்கிட்டு சுழற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆசன வாயை சுத்தம் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோமோ, சுத்தம் பண்ணோன்னா அது டைட்டாக கிரிப்பாகவே டைட் பண்ணி சுற்றி 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 ஒரு 13 முறை சுழற்சி பண்ணணும். 13 முறை கணக்கு பண்ணி சுழற்று சுற்றணும்னு அவசியம்லாம் கிடையாது, எண்ணெயெல்லாம் வேணாம். நீங்கள் டைட் பண்ணி சுற்றிக்கிட்டே இருங்க, தண்ணி ஊற்றிட்டே இருங்க. அலசும் போது என்ன பண்ணுவீங்களோ அந்த கிரிப்லேயே ஆசனோட டைட்டாகவே சுற்றணும், சுழற்சி பண்ணி அந்த கிரிப்பாக கொடுக்கும்போது அங்கே அபானன் உற்பத்தி ஆகும். மலக்குடலில் அபானன் மலக்காற்று உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆகி அது புஷ் பண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச கழிவுகள் வந்து வராதமே, மலக்குடல் தங்கி இருக்கிற அந்த மலக்கழிவுகளை புஷ் பண்ணி வெளியே தள்ளிவிடும், அந்த ஸ்பாட்லேயே தள்ளுவோம். செக் பண்ணி பாருங்கள், செல்ஃபாக நீங்களே ஏக்கி பாருங்கள் அந்த இடத்த. இது வந்து கண் கலைக்கு வருமான்னு பேர். பார்வை புலனை பிரகாசிக்க வைக்க ஒளிபெற செய்வதற்காக ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மலக்குடலில் கழிவுகள் சுத்தமாக இருந்துச்சு போயிடுச்சுன்னா பார்வை பிரகாசமாகும், அதுக்குள்ள பாயிண்ட் அது. அடுத்து அண்டக்காலம். அண்டக்காலம்ன்றது குறிக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு தண்டு பகுதி, அது ஒரு பைப் லைன் மாதிரி வரும், அதை பெரினியம்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆங்கில மருத்துவத்தில் அதை பெரினியம்ன்ற ஒரு வார்த்தையில் அவங்க சொல்கிறாங்க. அந்த கரெக்டாக நீங்கள் நல்லா படுத்துக்கிட்டு அந்த விரைக்கு கீழே அந்த பகுதி கையை வச்சு உள்ளே வச்சு தொட்டு உணர்ந்து ஃபீல் பண்ணலாம். ஒரு சதைப்பற்றான ஒரு உருளையாக பைப் மாதிரி இருக்கும் அந்த சென்டரான பகுதி. இதை வந்து குண்டலினியுடைய இருப்பிடம்னு ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க. முதுகு தண்டுவடம் முடிகிற இடம்னு சொல்லுவாங்க அந்த இடம். அந்த குண்டலினின்ற ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க. அது அந்த சக்தியை மெடிடேஷனாக தியானம் பண்ணும்போது அது தண்டு முதுகு தண்டு வடத்து வழியாக ஏற்றி ஃபைனல் பிரடீரை வழியாக வந்து பூர்வ மத்திக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன், ஒரு துடிப்பு, ஒரு அதிர்வை ஏற்படுத்துவாங்க. அதை தியானத்தின் மூலமாக அந்த குண்டலினின்ற ஒரு பயிற்சியை செய்து அந்த ஆற்றலை கொண்டு வந்து பூர்வ மத்தியில் அந்த உயிர் அந்த ஆன்மாவுடைய இருப்பிடம்னு சொல்கிறாங்க, அதை அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். இது வந்து குண்டலினின்றது ஒரு பெண் சக்தி, ஆன்மான்றது ஒரு ஆண் சக்தி. அந்த பெண் சக்தியும் ஆண் சக்தியும் இணைப்பது ஞானத்தில் ஒரு பூரண நிலை, முடிவு நிலை, முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து இங்கே
அந்த பாயிண்ட்டை, அந்த அண்டக்காலம் என்ற அந்த புள்ளியை இயக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இங்கே இயக்கும் போது இந்த ஆற்றலையே தண்டுவடத்தின் மூலயமா மயிர்பாலம்னு சொல்லுவாங்க, முடியை விட மெலிசாக இருக்கும் சித்தர்கள் பாடல்களில் வரும், அந்த மயிர்பாலத்தை கடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மயிர்பாலத்தை எதை கடக்கணும்னா, இந்த ஆற்றல் கடக்கணும், கடந்து பிடரி வழியாக உச்சிக்கு வந்து புருவமத்தில் வந்து நிற்கும் அந்த ஆற்றலில், அது ஒரு துடிப்பு, ஒரு வைப்ரேஷன் நடக்கும். அதை அந்த சில பயிற்சி மன தியான பயிற்சி மூலமாக உணரலாம். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மூளை நரம்பு மண்டலங்களை இயக்குவதற்கு பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிட்யூட்டரியும் பீனியலும் இயங்குனா மூளை சார்ந்த பகுதிகள் ஆக்டிவேட் ஆகுது, அவ்வளோதான். இப்போ இந்த வர்மத்தை எதற்காக கொடுக்குறோன்னா, மிக முக்கியமாக சிபி சைல்டு செரிபிரல்னு சொல்லுவாங்க, அது முகுளம்னு சொல்லுங்க, இந்த சிறு மூளை இந்த சொல்லுவாங்க, அந்த முகுளம் அது வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, அப்புறம் எம்ஆர் சைல்டுன்னுவாங்க, டல் பேபின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பல்வேறுபட்ட அந்த அவங்களுடைய குறைபாடுக்கு தகுந்த மாதிரி சில பெயர்களை வச்சு அவங்க அழைப்பாங்க. எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பிரெயின் பாதிக்கப்பட்ட எந்த குழந்தைகளாக இருந்தாலும் பிறப்பிலிருந்து அவங்க இது மாதிரி குற்றமுடையவர்களுக்கு இந்த பாயிண்ட்டை மிக முக்கியமாக இயக்கி ஆகணும். ஏன்னு இயக்கணும்னா, இதை அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது தண்டுவடத்தின் மூலயமா பிரெயினை போய் பிட்ரூட்டி கிளாண்டையும் பீனியல் கிளாண்டையும் தூண்டுதல் பண்ணுது. அதனால் மூளை நரம்பு மண்டலங்களை இயக்குவதற்குரிய ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா, இந்த பிட்ரூட்டி கிளாண்டிலிருந்து பீனியல் கிளாண்டுக்கு தான் அவற்றை தூண்டுதல் பண்ணி இயங்க வைக்குது. அதனால் அப்போ பிட்ரூட்டி பீனியல் கிளாண்டு எப்போ செயலற்று போதோ அப்போ மூளையினுடைய இயக்கம் தடைப்பட்டு போகுது. அப்போ பிட்யூட்டி பீனியல் கிளாண்டுக்கு எனர்ஜி சக்தி வந்ததுக்கப்புறம் மூளை இயங்க ஆரம்பிக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்த கையை வச்சு இயக்க முடியாது, பெரியவங்க பெண்கள் எப்படி எப்படி இருப்பாங்க, சின்ன குழந்தையாக தான் இயக்கலாம். ரெண்டாவது, இந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க அங்கேயே அன்கான்ஷியஸாக யூரின் டாய்லெட்லாம் போயிட்டு அந்த இடம் பூர்ணமாக ரொம்ப க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க சூழ்நிலை காரணமாக. அப்போ அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையாக இருக்குது. கையை டைரெக்டாக வச்சு சேமலைன்னா ஒரு துணியோ கர்ச்சிப்போ ஏதாவது வச்சு அந்த இடத்த இயக்குங்க. நடு மூணு வரல வச்சு ஏந்தி டைட்டாக தூக்கணும், மூன்று முறை தூக்கலாம். உங்கள் சுழற்சி பண்ணாலும் வேலை செய்யும், ஏந்தி தூக்கினாலும் வேலை செய்யும். ரெண்டு விதத்தில், குறிக்கும் ஆசனாய்க்கும் நடுவில் ஒரு சிறு தண்டு பகுதி இருக்கும், அந்த இடத்துல வச்சு சதைப்பட்டான ஒரு தண்டு இருக்கும், நடுவு மெத்தில் வரல வைங்க, மூணு வரல வச்சு டைட்டாக மூணு முறை அழுத்தி எடுத்து எடுத்து எடுங்க. நான் அழுத்தி அப்படியே வளச்சுழச்சி இடச்சுழச்சி பண்ணுங்கள். இரண்டு வகையிலையுமே அந்த அண்டக்காலம் இயக்கும். ரொம்ப பேருக்கு இந்த இடத்த இயக்க முடியாதுன்னு இருக்காங்க. இறைவன் டூ வே சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, ரெண்டு இதற்கான இன்னொரு இயக்கும் முறையாக இறைவன் உடலில் மாற்று பகுதியில் வச்சுருக்கிறான். அதுதான் நம்ம அடுத்து விழா மார்பு தோள்பட்டை சார்ந்த வருமத்தில் அந்த பார்த்து வரும், அதை நான் சொல்கிறேன். வார எலும்பில் பொய்கை, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வார எலும்பில் பொய்கை. இங்கே இந்த வார எலும்பில் பொய்கையை இயக்குனா அக்களிலிருந்து ஐந்து வரல் கீழே வரும், இந்த மார்பு காம்புக்கு நேர் இடது பக்கம், அக்களுக்கு நேர் கீழ். இந்த இடத்த அதை இயக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்டகாலம் இயங்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம சில இடத்துல டூ வேஸ் வச்சுன்னா படிக்கட்டில் கீழே போட்டுக்குவோம், மேலே போய் ஆஃப் பண்ணிடுவோம், இல்லை மேலே ஆன் பண்ணிவிட்டு கீழே போய் ஆஃப் பண்ணிடுவோம். அது மாதிரி இந்த இடத்த இயக்குனாலும் அந்த அண்டகாலம் இயங்கும், அந்த இடத்த இயக்குனாலும் அண்டகாலம் இயங்கும். அதனால் உங்களுக்கு இயக்குவதற்கு சூழ்நிலை சரியில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணும் பட்சத்தில், ஏன்னா அது ஒரு மர்மஸ்தானம், ஒரு அவங்க குழந்தைகள் சிபி சைல்டு, பெரியவங்க கைகால் விழுந்து போகணும், பக்கவாதம், ஆக்சிடெண்ட், விபத்து, கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்தனாங்க, அவங்க உணர்வு இல்லாமல் மோசன் யூரின்லாம் போயிட்டுருப்பாங்க, சுத்தம் இல்லாத பகுதி, அதனால் இயக்கிறதுக்கு. ரெண்டாவது, அவங்க நேரடியாக அந்த இடத்துல இயக்க முடியாது, ஏன்னா துணியெலாம் இருக்கும்போது பர்ஃபெக்ட் ரிசல்ட் அந்த இடத்துல வராதுன்னு சொல்லி நான் அதனால் என்ன பண்ணுறோம், அந்த இடத்த இயக்க சொல்கிறோம்மா, புரியுதுங்களா? அந்த காலத்தை இது குழந்தைங்களுக்குன்னா நம்ம அழகாக கையை வச்சு ஏற்கலாம். அதனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, பெற்றோர்களுக்கோ அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தார்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை இயக்க சொல்லுங்கள், தொடர்ச்சியாக இயக்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயினை இயங்குவதற்குள்ள சிபி செயல்டுக்கு, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்குன்னு நினைக்காதீங்க, எந்த பாதிப்பு பிரெயின் பாதிச்சா, ஸ்ட்ரோக்கு, நடுவில் ஆக்சிடென்ட், விபத்துக்கு விபத்தானவங்களோ, போதை வழக்கத்தில் மூளை காய்ச்சல் வந்து வந்து படுத்த படிக்க இருப்பாங்க, நடுவில் இன்பிட்வீன் 30 வயது, 50 வயது, 70 வயது, இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மூளை பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
அவங்களுக்கும் இந்த பாயிண்ட்டை இயக்கி தான் ஆகணும். ஏன்னா பிரெயினை இயக்கிறதுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட் ஆவாச்சிங்க. அடுத்து வித்துவர்மம், விதையில் வித்துவர்மம், இது ஆண்களுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து கீழ்த்தாரேன்னு ஒரு பாயிண்ட் சொன்னோம், அதே மாதிரி இதுவும் அந்த விதையில் நரம்பு சுருள் ஏற்பட்டுரும். இது பலாக்கொட்டை மாதிரி அந்த விதை பகுதி இருக்கும், அதை எப்படி இந்த எண்டு இந்த எட்ஜில் அழுத்தக்கூடாது, மேலும் கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணணும், மெதுவாக தான் ப்ரெஸ் பண்ணணும். அவங்களே செல்ஃபாக ப்ரெஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். பண்ண சொல்லும் போது அந்த கண்டினியூவாக ஒரு 30 வினாடி மென்மையாக அழுத்தணும், ஹெவியாக அழுத்தக்கூடாது, வலி பெயின் உயிர் போகும், மென்மையாக அழுத்தணும். கண்டினியூவாக ஒரு 30 வினாடி இருக்கும்போது அந்த நரம்பு சுருள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மைல்லாக ரிலீஸ் ஆகிடும், புரிஞ்சுங்களா? இது எதனால் ஆகுதுன்றதுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஆண் பெண் உடல் உறவுகளில் அந்த சில புக்ஸ் காமசூத்திரம் இது மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க. 64 நிலைகள், நின்று படுத்து உட்காந்து கையாமடி காலமடிக்க பல நிலைகளில் அவங்க அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு நிற்கும் போது ராங்கான பொசிஷனில் நின்று சிலமோ செய்யும் போது இங்கே நரம்பு சுருள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமாக அது உடலுறவு சமயத்தில் தான் அதிகமாக ஆகுதுன்றது ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுது. இது இல்லாமல் நாங்கள் சைக்கிள்லையோ இல்லாமல் போது பள்ளத்தில் எங்கேயோ டம்முனு கிழிந்து விழும்போது பாதிக்கப்படும். விளையாட்டில் வந்து கபடி இது மாதிரியெல்லாம் விளையாடும் போது அந்த யாராவது எதிர ஆளுங்க ஓங்கி அந்த குறியில் தாக்கப்படும் போது அங்கே நரம்பு சுருள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுங்களா? அந்த விளையாட்டு துறையிலையும் இது மாதிரி பெரும்பான்மையர்களுக்கு, நார்மலாக குடும்பஸ்தர்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு ஏற்பட உண்டு. எது இருந்தாலும் சரி, இதை வந்து அந்த அவங்களே செல்ஃபாக பிடிச்சி செய்யலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன், எந்தெந்த கோணத்தில் இந்த விரையில் உள்ள நரம்பு சுருளை சரி பண்ணலாம். ஏன்னா அவங்களால நடக்க முடியாது, ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணி நடப்பாங்க. அவங்க குதிக்கணும், குதிக்கும் போது குதிகால ஊனணும். இவ்வளோ தான் சிம்பிள் டெக்னிக்கு. இது ஒரு டெக்னிக்கில் சல்லுன்னு இது ரிலீஸ் ஆகிடும். எப்படியாப்பட்ட நரம்பு சுருள், அந்த விதையில் உள்ள நரம்பு சுருளும் இதில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ வேணால் அது சும்மா டெமோவுக்காக இவர் செய்ய சொல்கிறேன், பாருங்கள். குதிப்பார், குதிக்கும் போது உள்ளங்காலில் முழு பாதத்தில் ஊனக்கூடாது, குதிகால் ஹீலில் மட்டும் இந்த பகுதியில் தான் ஊனணும். அப்படி ஓங்கி மேலே குதிக்க சொல்லுங்கள், ஊனும் போது குதிகால ஊனுங்க, டக்குன்னு இந்த குறியில் அந்த சுருள் ரிலீஸ் ஆகிடும். இது ரொம்ப பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம கையை வச்சு செஞ்சாலும் ரிசல்ட் வரும். சூழ்நிலை காரணமாக முடியலைன்னா இந்த மாதிரி ஒரு இயக்கமுறையை செய்ய சொல்லுங்கள். அடுத்து பச்சிமாத்தாசனம், யோகாவில் ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது, அந்த பச்சிமாத்தாசனம் செய்ய சொல்லுங்கள். அவங்களால குணிய முடியாது, அதுக்கு பின்னாடி இருந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறோமோ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. உடனடியாக அந்த நரம்பு சுருள் ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஒரு மெத்தடை இப்போ செய்ய போகிறாரு, இப்போ செய்கிற பாருங்கள். இப்போ குதிக்கிறாரு, விரையில் உள்ள நரம்பு சுருளை சரி பண்ணுறதுக்கு அப்படி ஜம்ப் பண்ணணும். குதிக்கும் போது குதிகால ஊனணும், அவ்வளோதான். இந்த மெத்தடில் ஒரு முறை குதித்தாலே ரிலீஸ் ஆகிடும், தேவைப்பட்ட ஒரு 3 முறை குதிங்க. இதுக்கு பேர் பச்சிமாத்தாசனம் பேர். இப்போ இவர் வந்து சில ஆசன முறையில் செய்கிறாரு. இப்போ நான் முதுகில் காயில் வச்சுக்கிறேன், இல்லை கையை இப்படி வச்சுக்கிறேன், இந்த அடி முதுகில் இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணிவிட்டு மூச்சை ப்ரீத் அவுட் பண்ண சொல்லணும், ப்ரீத் அவுட் பண்ணி குனிங்கன்னு சொல்லி இதை இவர்கிட்ட சொல்லணும், புரிஞ்சுங்களா? ப்ரீத் அவுட் பண்ணி குனிங்க, ப்ரீத் அவுட் பண்ணி குனிங்க, ப்ரீத் அவுட் பண்ணி குனிங்க, ப்ரீத் அவுட் பண்ணி குனிங்க. அப்படி ஒரு 3 முறை அழுத்திட்டு கடைசியில் மேக்ஸிமம் இதை கொண்டது அவர் கை காலை முட்டியோடு நெருக்கிடணும். அப்படி நெருக்கும் போது இப்போ இவர் நார்மலாக ப்ரீத் பண்ண சொல்லணும், புரிஞ்சுங்களா? இதில் பர்ஃபெக்டாக அவங்க பிடிப்பு இருந்தது மொத்தமாக ரிலீஸ் ஆகிடும். இது மாதிரி சொல்லும் போது மூச்சை வெளியிடுங்க, மூச்சை வெளியிடுங்க, இங்கே பாருங்கள், மூச்சை வெளியிட்டு குனிங்கன்னு சொல்லி டைட் பண்ணணும். இந்த அடி முதல கையை சப்போர்ட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கையை மேல் முதல் கையை வச்சுக்கணும். இப்போ அவர் குனிவார், கூட நீங்களும் சப்போர்ட் பண்ணி அமுக்கணும். பிரித்து அனுப்பினா மூச்சு விட்டு குனிங்க, மூச்சு விட்டு குனிங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் 2 கையும் கொண்டது நெருக்கி உங்களோட உடல் வெயிட்டை கொடுத்து இப்போ நார்மலாக பிரீத் பண்ண சொல்லுங்கள். சில வினாடியிலேருந்து எழுந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சுத்தமாக அந்த இடத்துல போயிடும். இது மாற்று ஒரு மெத்தடு, புரிஞ்சுங்களா? அடுத்து இது வித்து வருமத்துக்கு உள்ள விளக்கம். நம்ம நேரடியாக அந்த கை அந்த நம்மளை செல்ஃபாக அவங்களுக்கு அவங்களுக்கே சொல்லி கொடுத்து இது இப்படி செய்யுங்க, சரியாயிடுன்னு சொல்லுங்கள். முடியாதவங்களுக்கு அப்படி குதிக்கும் போது குதிகால் அழுந்தும் போது ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி மெத்தடிலையும் ரிலீஸ் ஆகும். 2 விதமான இயக்குமுறையிலையும் விதையில் உள்ள நரம்பு சுருள் ரிலீஸ் ஆகிடும், புரிஞ்சுங்களா? இந்த அறையில் டைட்டாக எங்காவது நரம்பு பிடிச்சிக்கிட்டாலும் சரி, இந்த மெத்தடில் பர்ஃபெக்டாக ரிசல்ட் வரும். அடுத்து வந்து குடிக்கை வருமானு பேர், பெண்களுக்கு உள்ள பாயிண்ட்டு. மிக முக்கியமான, ரொம்ப இப்போ நடைமுறையில் உள்ள பெண்களுக்கு இந்த உபாதையில் குற்றங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இதை நான் சொல்கிறேன் பாருங்க. பெண்மை கோளாறு வேற ஏதாவது கருப்பை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப பூர்ணமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் இயக்கி காட்டுறேன் பாருங்க. இது வந்து தொப்புளிலிருந்து 10 விரல் கீழே இருக்குது இந்த பாயிண்ட்டு, புரியுதுங்களா? தொப்புளிலிருந்து 10 விரல் கீழே. இது இதை இயக்குவதற்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை தான் இயக்க போகிறோம். ஆண்களுக்கு இதே இடம் தான் பாயிண்ட்டு, இதை தண்டு வருமானு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இதை வந்து குடிக்க வருமானு சொல்லுவாங்க. குடுக்கைன்னா அந்த பழைய நாட்டு மருந்து கடைங்கள்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த காரியங்கள்லாம் செய்யும் போது சின்ன சின்ன கலசம் மாதிரி வச்சு நூலெல்லாம் சுற்றி செய்வாங்க. அது குடிக்கன்னா சின்ன செப்பு மாதிரி இருக்கும், மண் குடுவைன்னு அர்த்தம். மண் குடுவை திருப்பதிலாம் போனீங்கன்னா தீர்த்தம்லாம் வச்சு சின்னோண்டு அது ஒரு செம்பில் இருக்கும், அதெல்லாம் அதை வந்து குடுவை, அது பேர் குடுக்கைன்னு பேர். அது குடுக்கைன்னா சிறு மண் கலசத்துக்கு பேர் குடிக்கணும். அதை போன்ற பெண் குறி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அந்த பேர் அமைப்பு வச்சுருக்கோம். பெண் குறியோட அமைப்பு அந்த குடுக்கை போல் இருக்குது, அந்த மண் குடு சிறு குடுவை போல் இருக்குதுன்றதுக்காக அந்த குடுக்கைன்ற வார்த்தையில் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம் அது அதுக்குனால குடுக்கை வருமானு அதுக்கு வச்சுருக்கிறாங்க. ஆண்களுக்கு அதே தண்டோரமாக இயக்கப்படுது. இந்த குடுக்கை வருமத்தை இயக்குவதற்கு முன்னாடி பல்லவர்மன்ற ஒரு பருமத்தை இயக்கிட்டு வெளிச்சுழற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குடிக்க வருமா செய்யணும். இந்த பல்லவர்மத்தை எப்படி இயக்குறது அதை நான் சொல்கிறேன், செய்யுங்க. இது பெண்களுக்கு உரிய பாயிண்ட்டு, இது இருந்தாலும் இவரை வச்சு டெமோ பண்ணுறேன். பெண்களுக்கு இப்படி தான் செய்யணும். இப்போ மார்பு காம்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படியே விளாரம்பு முடிகிற இடம் எங்கே முடியுதோ இந்த இடம் முடிகிற இடம் தான் முண்டல் வருமான்னு பேர். 2 விரல் உள்ளே வச்சா இதுக்கு பேர் பல்லவர்மம். இந்த பல்லவரத்தில் நடுவு 3 விரலில் படிய வைக்கணும். படிய வச்சுட்டு அது எலும்பை ஏற்றி அழுத்தணும். 3 முறை சுழற்சி போகணும். வெளிப்பக்கமாக தான் சுழற்சி போகணும், இது உள்பக்கம் சுழற்சி பண்ணக்கூடாது. எலும்பில் ஏற்றி அந்த விலால் ஏற்றி அழுத்தணும். இங்கே இருங்க, 3 முறை. 1, 2, மூச்சு பிடிக்கக்கூடாது. 3. இப்போ இவர் நான் இப்படி அழுத்தும் போது இவர் சுவாசம் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பலன் இருக்காது. அதனால் அவர் நார்மலாக ப்ரீத் பண்ண சொல்லணும், வயிறை ரிலாக்ஸாக வச்சுக்க சொல்லணும். இந்த விலால் அடி ஏற்றி அடி எங்கே இருந்து தோங்கணுமோ அங்கே அழுத்தணும். அந்த விலா மேலே ஏற்றி எங்கே இருந்து போகணும் அங்கே அழுத்தணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 4, 8 விரல், 2 விரல். இது காம பீடம்னு சொல்லுவாங்க, மதன மீடுன்னு சொல்லுவாங்க. அது முடியெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிக்கு மேலே ஒரு சதைப்பற்றான ஒரு முக்கோணம் ஒரு பீடம் இருக்கும். கரெக்டாக 10வது விரல் அளந்தோடனா இவர் விரல் படி வச்சுட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தினா ஒரு எலும்பு முட்டும் தட்டும். அழுத்திட்டு எடுத்துனா ஜீவுன்னு கரண்ட் சாக்கடிக்கிற மாதிரி போகும், புரியுதுங்களா? இந்த கட்டவரில் இப்படி தைக்கிறோம். 8 விரல், 2 விரல் அளந்தேன். எங்கே 10வது விரல் படியுதோ அழுத்திட்டு எடுத்துட்டான், புரியுதுங்களா? ரொம்ப ஹெவியாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அவர் உயிர் போகிற மாதிரி அப்படி ஒரு பெயின் வரும். அதனால் ஒரு மிதமான அழுத்தம், ரொம்ப மைல்டாக அழுத்தினாலும் வேலை செய்யாது. ஓரளவுக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறது அவங்களுக்கு தெரியும். ஜீவுன்னு செல்ஃபாகவே அவங்களுக்கு இயக்கிக்கலாம் பெண்கள். இப்போ இதே இதை என்ன பண்ணுறோம், தண்டு வருமத்தில் இந்த இடத்த அப்படி ஆண்களுக்கு ஸ்ட்ரைக்டாக அழுத்திடலாம், பெண்களுக்கு குடிக்க பல்ல வருமம் வெளிச்சுழச்சி பண்ணி இதை இயக்கணும். இதில் என்ன பெனிஃபிட் நடக்குது, இதில் வந்து பெனிஃபிட் என்ன நடக்குதுன்னா, பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கு இதில் பூர்ணமான தீர்வு இருக்குது. ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, மென்சஸ் ப்ராப்ளம்னு, தாய்மை அடைகிறாங்க. அதாவது ஒரு பெண் வந்து வயசுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண் ஏஜ் அட்டன் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏஜ் அட்டன் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பூப்பு நீராட்டு விழாலாம் நம்ம கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில், அந்த இது சடங்கு சுற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண் வயசுக்கு வந்துருச்சுன்னா, ஏஜ் அட்டன் ஆகிடுச்சுன்னா, இந்த உடல் தாய்மை அடைவதற்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். முதல் முதல் கருமுட்டையை கர்ப்பப்பைக்கு கொண்டு வருது. சூழ்பையிலிருந்து ஃபிலோபியன் டியூப் வழியாக கருக்குழாய் வழியாக கர்ப்பப்பைக்கு கருமுட்டையை கொண்டு வரும் ஒரு நிகழ்வு தான் அது பூப்பெய்தல் விழா. அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க. அப்போ அந்த குழந்தை இந்த உடல் தாய்மை அடைப்பதற்கு அடுத்த ஜென்ரேஷனை அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு இந்த உடல் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆண் உடலுறவு கொள்ளும்போது ஆணுடைய விந்தணும் பெண்ணுடைய கருமூட்டும் இணையும் போது அது 10 மாதம் அந்த குழந்தையை வளர்த்து வெளியே கொண்டு வந்து தள்ளும். அப்போ அந்த 10 மாதம்
அந்த ஆணுடைய விந்தணு உள்ள வந்து அந்த கருமுட்டை வாங்கறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா வீக்கா இருக்கும் சில கருமுட்டைகள். அந்த வீரணு உள்ள வந்து முட்டைக்குள்ள உள்ள நுழையும் போது அது உடஞ்சி தெரிஞ்சிடும், மேக்சிமம் நிறைய உடஞ்சி போயிடும். சில கருமுட்டை ஒன்று சேர்ந்து நின்றுடும் புரிஞ்சுங்களா. அப்போ நின்று உடனே அடுத்து கரு தெரிக்காது மென்சஸ் ஆறுது நின்றுடும் புரிஞ்சுங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் சூழ்பையிலிருந்து கருக்குழாய் வழியாக கருப்பு பைக்கு ஒரு முட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ ஆண் உடல் இருக்கும்போது கரு தெரிக்க சூழ்நிலை வரும் புரிஞ்சுங்களா. அப்போ அந்த கரு தெரிப்பதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை என்றால் மூளை வந்து அந்த குழந்தையை தயார் செய்வதற்காக ரத்தத்தை எடுத்துட்டு வந்திருக்கும். அந்த இரத்தம் எல்லாம் பயன்பாடு இல்லாத காரணத்தினால் அது கழிவு இரத்தமாக மாற்றப்பட்டு அந்த கருப்பையை கிளீன் பண்ணி மொத்தமாக கழிவை சுத்தம் பண்ணி வெளியே தள்ளும். அது 27 நாளைக்கு ஒருக்கா இந்த நிகழ்வு நடக்கும். 27 நாள்னா 27 நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. எப்படி நம்மளுடைய நாட்கள் இது ஜோதிடம் சொல்லுவாங்க, 12 ராசி 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம் வச்சு கணிப்பாங்க. இது மாதிரி உடல் அமைப்பில் அது 27 நாட்களுக்கு ஒருக்கா அந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா. அந்த 27 நாட்களுக்கு ஒருக்கா அந்த கழிவுகளை வெளியே தள்ளும். அது 3 நாள் அந்த கழிவுகளை வெளியே தள்ளுவதற்கு எடுத்துக்கும். ஆனால் அந்த 3 நாள் தள்ளும் போது அந்த ரத்தம் அந்த கழிவு ஃப்ளோ கரெக்டாக வரணும். ட்ராப் ட்ராப்பாக வருது, கசிஞ்சு கசிஞ்சு வருது, ஸ்லோவாக வருதுன்னா இந்த குடிக்க வருமத்தை நீங்க கொடுக்கணும். அதிகமா ஓவரா ஃப்ளோ ஆகுது, ரத்தம் அதிகமா போகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த பென் அதுக்கு பேடுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா, அதுக்கு அது பல இது வைக்கிறேங்க, ஒரு நாளைக்கு 5-10 கூட வைக்கிறேங்களா சொல்லுவாங்க. அப்படின்னா அதிக ரத்தம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா. அந்த 3 நாளே அதிகமா போகும். அப்ப அதை சமன்படுத்துறதுக்கும் இந்த பாயிண்ட வைக்கணும், ஞாபகம் வச்சுங்க. இது இல்லாம 3 நாள் தான் போகணும், ஆனால் 10-15 நாள் நான் ஸ்டாப்பாக போகுதுனாலும் இதை கொடுத்து தான் ஆகணும். இந்த பாயிண்ட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஒவ்வொரு மாதமும் 27 நாளைக்கு ஒருக்காக தான் வரணும். அது 15 நாளைக்கு முன்னாடி வந்துடுது, அடுத்த மாதம் 27 நாள் கழித்து தான் வரணும், ஆனால் 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்துடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை கொடுங்க. அடுத்த 2வது மாதத்தில் ரெகுலர் ஆகிடும் இது பாயிண்ட்டு புரியுதுங்களா. 27 நாளைக்கு ஒருக்காக வரணும் முறைப்படி, ஆனால் 3-6 மாதம் கழித்து தான் வருது, இவங்களுக்கு வர மாட்டேங்குதுங்க, எப்பயாவது 6 மாதம் ரேராக தான் எங்களுக்கு வருது அப்படின்னாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போதோ பிரச்சனையே கிடையாது. இந்த பாயிண்ட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு கொடுங்க, குடிக்க வருமத்து கொடுங்க, பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்கும் புரியுதுங்களா. இதில் வந்து கழிவுகள், ரத்தம்ன்றது கெட்ட ரத்தம், கழிவு ரத்தம், இது 3 நாள் வெளியே தள்ளி ஆகணும் ரூல்ஸ். ஆனால் வெளியே தள்ளாமல் கருப்பு பைக்கு உள்ளேயே தங்கி இருந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு கெட்டு போய் அழுகி போயிடும். அதுதான் சீலு மாதிரி ரத்தம் பெண்குறி வழியாக வரும், அதான் வெள்ளைப்படுதல்னு நம்ம சொல்கிறோம் புரிஞ்சுங்களா. அந்த கெட்டு போன ரத்தம் பெண்குறி வழியாக வெளியே வர்றதுக்கு பேர் வெள்ளைப்படுதல். அந்த ரத்தம்லாம் அழுகி போச்சு, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம உடம்புல நம்ம காலையில் சமைச்ச உணவு நைட்டு வச்சுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், அது அழுகி அது ஒரு மாதிரி கெட்டு போன உணவு ஆயிடுச்சுன்னா அது ஊசி போய் ஸ்மெல் அடிக்கும், பேடு ஸ்மெல் அடிக்கும் புரியுதுங்களா. அப்போ அந்த வெளியில் உள்ள ஒரு பொருளை கெட்டு போகும்போது பேடு ஸ்மெல் அடிக்கிறதுனா உள்ளுக்குள்ளே நம்ம உணவு சாப்பிட்றோம், உணவு வாயில் பசி எடுக்கும் சாப்பிடும், உணவு குழாயில் இறைப்பை போய் சிறுகுடல் போய் பெருங்குடல் போய் மலக்குடலை கழிவுகள் வெளியே தள்ளணும். இந்த மலக்குடல் மலக்கழிவுகளை வெளியே தள்ளணுன்றது ஒரு நியதி, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே அது போய் ஆகணும். அந்த மலக்குடல் வெளியே போகாமல் மலக்குடலே தங்கிடுச்சுன்னா என்ன ஆகுனா அங்கே கெட்ட காற்று உற்பத்தி ஆகும். மலக்குடலில் கெட்ட காற்று உற்பத்தி, எந்த ஒரு கெட்ட பொருளாக இருந்தாலும் அங்கே காற்று உற்பத்தி ஆகும். அழுகி போன கெட்டு போன பொருள்களில் அபானன் உற்பத்தி ஆகும். அந்த அதே எப்படி வெளியில் சாப்பாடு காலையில் சமைச்சது நைட்டு வைக்கும்போது ஊசி போய் நொழு நொழு நொதித்தல் தன்மை ஆகி பேடு சுமல் வரைக்கும் நுரைச்சி புளிக்க வச்சு ஒரு மாதிரி சுமல் வரும் அங்கேருந்து. அது வெளியில் உணவில் வரதே தான், மலக்குடல் வழியாக அந்த கழிவு வெளியேறலைனா அங்கே கழிவுகள் தங்கி இருக்கோ, கெட்டு போன பொருள் ஒரு இடத்துல இருக்குதோ அங்கே காற்று உற்பத்தி ஆகும், அபானன்ற ஒரு வாயும். அது எப்படி என்ன ஆகும்னா அப்படியே அந்த உற்பத்தி ஆகிற மலக்குடல் உற்பத்தி ஆகிற கழிவு அங்கேயே நிற்காது, அந்த காற்று ஃபுல்லும் பெருங்குடல் ஃபுல்லும் ரொம்பிடும். பெருங்குடல் ஃபுல்லும் ரொம்பினா அந்த காற்று அப்படியே சிறுகுடல் ஃபுல்லும் ரொம்பும், சிறுகுடல் ஃபுல்லும் ரொம்பின காற்று இறைப்பை ஃபுல்லும் ரொம்பிடும். அப்புறம் அதுக்கு மேலே நெஞ்சு மேலே வரும், அதான் புளிச்சப்போ நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம் ரொம்ப வந்து பேடாக வரும். இப்போ
மலக்குடல் உற்பத்தி அடங்கல் வயிறு பூசம் வயிறு மந்தம் தொந்தி தொப்பை பெருவையெல்லாம் ஆவதற்கு காரணம் மிக முக்கியமான காரணம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால வர்றது புரியுதுங்களா. அப்போ அந்த கேஸ்ட்ரிக் மூளைக்கு மூளை கிடையாதுன்னுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே இறைப்பைக்கு உணவு வந்தோடனே இறைப்பை நீர் பித்தை நீர் கணை நீர்லாம் வந்தோன்னா அது கூழ்மமாக்கி பேஸ்ட் ஆக்கி சிறுடலுக்கு போய் ஜூஸ் ஆக்கி ரத்தமாக மாற்றி குளுக்கோஸை மாற்றி வெப்பாட்டெல்லாம் பாடியில் சப்ளை பண்ணிடும் புரியுதுங்களா. அப்போ இறைப்பையில் உணவு வந்த உடனே இறைப்பை நீர் பித்த நீர் கணையெல்லாம் கூழ்மமாக்கி சிறுவர்களுக்கு சப்ளை ஆனால் அது இறைப்பை சுருங்கி வரும். சாப்பிட்ட உடனே உணவு உணவு உள்ளே போனோன்னா இறைப்பை விரிஞ்சிடும். அது செரிமானமானதுக்கப்புறம் இறைப்பை சுருங்கிடும். சுருங்கணும்னா அதுக்கு உணவு தேவைன்னு சொல்லி மீண்டும் பசியை மூளை தூண்டும் புரியுதுங்களா. இப்போ இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால மலைச்சிக்கல்னால வயிறு ஃபுல்லும் கேஸ் ரொம்பி கிடக்குது. அது என்னென்ன நினச்சிக்கும் மூளை இதில் ஏதோ உணவு இருக்குதுன்னு சொல்லி இறைப்பை விரிந்தே இருக்குது, காட்டினாலும் அது விரிஞ்சிருக்கு ஆனால் உணவு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு மூளை வந்து கட்டளை இடாது. அந்த இறைப்பை நீரை உற்பத்தி ஆகாது. இறைப்பை நீர் உற்பத்தி ஆனால் தான் உங்களுக்கு பசி தூணும், அதனால் சாப்பிடுங்க. ரொம்ப பேர் வயிறு மந்தமாக இருக்குது, வயிறு உப்பசமாக இருக்குதுன்னு சொன்னால் அது மலைச்சிக்கல்னால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமில் காரணம் புரியுதுங்களா. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதே தான் கர்ப்பப்பையில் ஏற்படுற ஒரு இது. இங்கே கட்ட ரத்தங்கள் அந்த கரு முட்டையை கரு தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது அதை வந்து என்ன பண்ணணும், வெளி தள்ளுவணும். வெளி தள்ளுவதற்கான சூழ்நிலையை அங்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுது, அங்கே அழுகி போய் சீலாகி வருது. சில நேரங்களில் அங்கே கெட்டு போன ரத்தம் அங்கே இருக்கும்போது அங்கே கேஸ் உற்பத்தி ஆகுது, கெட்ட காற்று உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகும்போது கருப்பையை குள்ளையே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துங்க, இப்போ அது கருப்பப்பைகளே சுற்றி சுற்றி வரும்போது வயிறு முறுக்கி முறுக்கி வலிக்கும். யாரெல்லாம் பெண்கள் அந்த அந்த மாதாந்திர காலத்தில் அந்த மென்சஸ் டயத்தில் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அடிவயிறு முறுக்கி முறுக்கி வலிக்குதுன்னுவாங்க. ஏன் வலிக்குதுன்னா அந்த கெட்டுப்போன ரத்தத்திலிருந்து கெட்ட காற்று உற்பத்தி ஆகுது. அந்த காற்று வெளியேறுவதற்காக முடியாமல் வயிற்று அந்த கருப்பப்பைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றதுனால வயிறு வலி பெயின் தாங்க முடியாமல் வலின்னு சிலவங்க அன்னைக்கு வேலைக்கு போகாமல் லீவு போட்டுட்டு பெண்கள் மணிகளும் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வேலைக்கு போக முடியாமல் வயிற்று வலி காரணமாக. இப்போ ஆசன வாயு வழியாக கேஸ் வெளியே போகுது, ஏப்ப விடுறோம் அப்படின்னு ஏப்ப விடுறோம். அப்படி ஏப்ப விடும்போது ஒரு காற்று சவுண்ட் எப்படி வருது, ஒரு மோஷன் போகிற அந்த மலக்குடல் மலை வாயு வழியாக கேஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ இந்த குடிக்க விருமத்தை நம்ம கொடுக்கும்போது பெண் குறி வழியாக அந்த காற்று அப்படியே சல்லுன்னு பிரிஞ்சு வெளியே போகிறது அந்த பெண்மணி உரி அறிவாங்க. அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். யாருக்கு நம்ம குடிக்க வருமோ அந்த மென்சஸ் டயத்தில் கொடுக்குறோமோ அடிவயிறு முறுக்கி முறுக்கி வலிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பெண்மணிக்கு இதை கொடுத்த அடுத்த செகண்டு பெண் குறி வழியாக காற்று மொத்தமாக ரிலீஸ் ஆகி வெளியே போகும். அடுத்த வினாடி அடுத்த செகண்ட் அடுத்த நொடி கேளுங்க, உங்களுக்கு வயிற்று வலி இருக்கான்னு கேளுங்க, வயிற்று வலி 1% கூட இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான ரிசல்ட்டு இதில் கிடைக்கும். சும்மா சிங்கிள் டச் அழுத்துறோம் எடுக்கிறோம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வினாடி அவங்களுக்கு வலி இருக்காது. இது மேஜிக் மாதிரி இருக்கும். இது 100% பர்ஃபெக்டாக கர்ப்பப்பை இயக்குவதற்கு ஃபிளபன்டிபுல அந்த கருக்குழாயில் அடைப்பு இருந்தாலும் சரி, அந்த சூழ் பையில் குவாலிட்டியான ஒரு முட்டை வரலை, கரு எழுத்து நிற்க மாட்டேங்குது, உடஞ்சிருதுன்னா அந்த குவாலிட்டியான முட்டையை தயார் செய்வதற்கும் எல்லாத்துக்குமே இந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா. பிசிஓடிலாம் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு கர்ப்பப்பையில் கழிவுகளை சரியாக வெளியேற்றிடுச்சுனால இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது நீர் கட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாகமே கழிவுகள் தங்கினதுனால ஏற்பட்ட ஒரு உபாதை. இது மொத்தத்தையும் கழிவுகளை சரியாக வெளியே தள்ளுவதற்கு கர்ப்பப்பையை பர்ஃபெக்டாக இயங்க வைப்பதற்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு குடிக்க வருமோ பெண்மை குளாறு கருப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்ட்டு முக்கியமானது. இதுவே தண்டு வருமமாக வேலை செய்யுது. ஆண்களுக்கு ஸ்ட்ரைக்டாக இப்படி இயக்கணும், கைகளை இப்படி தான் வச்சு இயக்கணும், இப்படி இயக்கக்கூடாது, ப்ளஸ் மாதிரி வச்சு இயக்கினா காலில் நரம்பெல்லாம் பெயின் வந்து துடிப்பாங்க. அதனால் இது வந்து மைனஸ் மாதிரி வச்சு தான் இயக்கணும், இப்படி இயக்கக்கூடாது, இதுதான் சரியான முறை. ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லைன்னா இந்த பாயிண்ட் முக்கியமானது. விந்துத்தன்மை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஆண்மை கோளாறுக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. ஆண்மைக்கு உள்ள மிக முக்கியமான பாயிண்ட்டு விரைப்புத்தன்மைக்கும் விந்து ஜெயத்துக்கும் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. இது குடிக்க வருமம் தண்டு வருமம் ரெண்டுத்தையுமே இப்போ இயக்கியிருக்கிறோம்.